நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க போலாம் வணக்கம் ஆவடியில் டியூஷன் படிக்க இடத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் நடந்துள்ளது அதன் பேரில் டியூஷன் ஆசிரியான விஜயலட்சுமி வயது முப்பத்தி ரெண்டு அவரின் கணவனான நரேஷ் வயது முப்பத்தி மூணு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து ஆவடி அனைத்து மகளிர் காவல்நிலை ராணி இன்ஸ்பெக்டரான கீதா ஆகியோர் விசாரித்து வருகிறார்கள் இது குறித்து போலீசார் கூறுகையில் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் நரேஷ் இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவரின் மனைவிதான் விஜயலட்சுமி இவர் அந்த பகுதியில் உள்ள நர்சிங் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில்தான் வீட்டில் விஜயலட்சுமி டியூஷன் சென்டர் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் அவர் பணியாற்றும் பள்ளியில் படிக்கும் சில மாணவ மாணவிகள் டியூஷன் டியூஷனும் படித்து விஜயலட்சுமி பணியாற்றிய பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஆறு வயது மாணவியும் அவரின் தம்பியும் டியூஷன் படித்தனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் விஜயலட்சுமி வீட்டில் இல்லை அப்போது டியூஷன் படிக்க வந்தவர்கள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தனர் அவர்களில் இரண்டாம் வகுப்பு மாணவியிடம் விஜயலட்சுமியின் கணவனான நரேஷ் பேசினார் பின்னர் அந்த மாணவியை தனியாக வீட்டுக்குள் அழைத்து சென்றார் அப்போது அந்த மாணவியிடம் அவர் தவறாகவும் நடந்துள்ளார் பின்னர் இங்கு நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டியும் உள்ளார் அதனால் மாணவியும் அமைதியாக இருந்துள்ளார் இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் விஜயலட்சுமி வீட்டில் இல்லை மாணவ மாணவிகள் மட்டும் படித்துக் கொண்டிருந்தனர் அப்போதும் அங்கு வந்த நரேஷ் இரண்டாம் வகுப்பு மாணவியிடம் தவறாக நடந்துள்ளார் சிறிது நேரத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்த விஜயலட்சுமி நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மாணவியிடம் விசாரித்துள்ளார் மாணவி கூறிய தகவலால் அதிர்ச்சி அடைந்தவர் இந்த சம்பவத்தை வெளியே சொல்ல மாட்டேன் என சத்தியம் செய்யுமாறும் கூறியுள்ளார் அதன்படி மாணவியும் சத்தியம் செய்துள்ளார் டியூஷன் படிக்க வந்த குழந்தைகளை அழைத்து செல்ல மாணவியின் அம்மா வந்துள்ளார் அவரிடம் மாணவியின் தம்பி அக்கா டியூஷனில் அழுதாள் என்று கூற முயன்றுள்ளார் அதை விஜயலட்சுமி சைகை மூலம் தடுத்துள்ளார் அதை கவனித்த மாணவியின் அம்மா இருவரையுமே வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் டியூஷனில் என்ன நடந்தது என்று குழந்தைகளிடம் கேட்டுள்ளார் அப்போது மாணவியின் தம்பியோ டியூஷனில் அக்காவிடம் நரேஷ் அங்கிள் தவறாக நடந்து கொண்டார் அதனால் அக்கா அழுதாள் என்றும் கூறினார் இதை கேட்டு அடைந்த மாணவியின் பெற்றோர்கள் விஜயலட்சுமியிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டனர் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று முதலில் கூறினார் ஆனால் மாணவி தரப்பினரோ எல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்கள் இருவர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளோம் என்றும் கூறினார் அதைக் கேட்ட விஜயலட்சுமி என் கணவர் செய்த தவறுக்காக உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று மாணவி தரப்பினரிடம் கெஞ்சியுள்ளார் உடனே மாணவி தரப்பினரும் வீட்டுக்கு சென்று விட்டனர் இதையடுத்து மாணவி அவரது தம்பி ஆகியோர் பள்ளிக்கு செல்லவில்லை ஆசிரியை விஜயலட்சுமி வீட்டில் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு தலைமறைவாகி விட்டார் வீட்டுக்கு சென்ற மாணவியின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் கடந்த பதினான்காம் தேதி புகார் கொடுத்தனர் அதன் பேரில் விசாரணை நடத்தி தலைமறைவாக இருந்த ஆட்டோ டிரைவரான நரேஷ் குற்றத்தை மறைத்த ஆசிரியையான விஜயலட்சுமி ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளோம் என்றனர் ஆட்டோ டிரைவரான நரேஷ் போலீசாரிடம் புத்திக்கெட்டு தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதுள்ளார் அதேபோல விஜயலட்சுமியும் போலீசாரிடம் கண்ணீர் மல்க கெஞ்சியுள்ளார் ஆனால் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இருவரையுமே கைது செய்தால்தான் இந்த சம்பவம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி